அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேர் வந்து கோயில் போயிட்டு பல பக்தி பாடல்கள் பாடுறீங்க, பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, அந்த வேதத்தில் எனக்கு இதை சொல்லியிருக்காங்க, இந்த வேதத்தில் இதோ சொல்லியிருக்காங்க, நான் இந்த வேதங்கள்லாம் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடுறீங்க. பட் ஒரு விஷயம் வந்து சிவாக்கியர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்தை பார்க்குறேன், பக்தி பண்ணுறதால அளவு கடந்த பக்தி, அதாவது கண்மூடித்தனமான பக்தி, இது வந்து ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கக்கூடாது பக்தியில், அது பக்தி அப்படின்னாலே ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காது, முழு சரணாகதி நிலை தான் பக்தி. அப்போது இந்த பக்தியில் சில பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்து பாடுறீங்க, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் சில விஷயங்களை நீங்கள் நுணுக்கமான ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல் பாடுறாங்க, சிவாக்கியர் பாடல் பாடுறாங்க. ஆனால் அந்த சிவாக்கியர் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா தெரியல. அதே மாதிரி வந்து விநாயகர் ரகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் தெரியல. விநாயகர் ரகவல்லாம் முழுக்க முழுக்க யோகம் சார்ந்தது தான் இருக்கும். நீங்கள் நல்லா எடுத்து வச்சு டீப்பாக படிச்சுங்கன்னா உங்களுக்கு புரியும். குண்டலி அதனீர் கூடிய சபையில் கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலின் சக்தியை மேல் ஏற்றி அங்கே மேலே இருக்கக்கூடிய கருத்தில் நிப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில விஷயங்கள் வரும். நீங்கள் நல்லா டீப்பாக அந்த விஷயத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து இதில் சிவாக்கியர் பாடல்லையும் வந்து ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வல்லீரில் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் செவந்திடும் அருத்தரித்த நாதர் பதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லிவார். அப்போ கீழே இருக்கக்கூடிய ஆற்றலை மேலே ஏற்றும் போது கபாலத்தை ஏற்று கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வல்லீரல்ன்றார். அதே தான் வந்து விநாயகர் ரகவலையும் சொல்லப்படுது. அப்போ என்னன்னா சிவவாக்கியர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாள்லைன்னு உங்களுக்கு நான் சொல்கிற பாருங்க. நான்கு வேதம் ஓதுவீர் ஞான பாதம் அருகிலீர் பாலுலே நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆலனுண்ட கண்டனான் அகத்துள்ளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ என்னன்னா நான்கு வேதம் ஓதுறீங்க, ரிக் யஜுர் சாம மதனம் எல்லா வேதத்தையும் நீங்கள் கரைச்சி குடிச்சிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாடுறீங்க. பட் அந்த நான்கு வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது யாராவது யாருக்காவது புரியுதாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாலு வேதம் ஓதுவீர் ஞான பாதம் அருகிலீர், என்னது அது சொல்லக்கூடிய அந்த ஞானம் என்ன அப்படின்றது யாருமே உணர்றது கிடையாது. பாலுலே நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் அப்படின்றது என்ன சொல்றாருன்னா, பாலுக்குள்ளதாண்டா நெய் இருக்குன்றது ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி உனக்குள்ளதாண்டா இறைவன் இருக்கிறான்றது ஏன்டா தெரிஞ்சுக்க மாட்டீங்க, அப்போ உங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆலனுண்ட கண்டனான் அகத்துள்ளே இருக்கவே அப்படின்னா அந்த ஆலகால விஷம் உண்ட அந்த ஈசனை சொல்றாரு. அப்போ அந்த ஈசன் என்பவன் உனக்குள்ளதான் இருக்கான் அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அது இல்லையே. காலன்னா யாரு, யமன் அப்படின்ற ஒருத்தரை நம்ம குறிப்போம் காலன் அப்படின்னு. அப்போது காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அது இல்லையேன்னு என்ன, கனவுல கூட அந்த யம பயம் இருக்காது. ஏன்னா இந்த ஞானத்தை பற்றின புரிதல் ஒருத்தனுக்கு வந்துருச்சு, இந்த மெய் ஞானத்தை பற்றின புரிதல் ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே எது பிறக்குது எது இறக்குதுன்ற ஒரு கேள்விக்குள்ளே போக ஆரம்பிப்பான். அப்போது காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அது இல்லையே. இன்றைக்கி நினச்சி பயப்படக்கூடியதே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட இறப்பு இந்த டைமில் நிகழ்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம், அந்த காலனை நினைத்து பயம், அந்த யமனை நினைத்து பயம், அந்த இறப்பை நினைத்து பயம். அப்போ இந்த பயமெல்லாம் எப்போ போகும், இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா போயிடும்னான்றாரு. அப்போது நீ என்ன தான் வந்து பக்தி பண்ணுறது முழுக்க 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 சிறப்பான ஒரு விஷயம், நான் அதில் குறையே சொல்லலை. பட் இந்த மாதிரி சில விஷயங்களை படிக்கும்போது, இந்த மாதிரி சில விஷயங்கள் விநாயகராகவோ இல்லை மற்ற விஷயங்களோ நீங்கள் படிக்கும்போது அது சொல்லக்கூடிய கருத்து என்ன, முழுமையான கருத்தை நம்ம உணர முடியாது. பட் இது என்ன சொல்ல வருதுன்றது அட்லீஸ்ட் ஒன் லைன் டூ லைனாவது உங்களுக்கு தெரியணும்ல. ஏதோ படிக்கிறோம் போகிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்ல வருது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதை தேடி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன மெய்ப்பொருள்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி தேடி பயணம் பண்ணும்போது தான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா ஏதோ நம்ம கண்மூடித்தனமாக பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பக்தியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தவறே கிடையாது, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு பக்தி, கண்மூடித்தனமான சரணாகதி தான் பக்தி. பட் நீங்கள் இந்த பாடல்லாம் பாடுறீங்க, இந்த பாடல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பாடும்போது அது என்ன சொல்ல வருதுன்னு அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பக்தி பண்ணுவது தவறுன்னு சொல்லி சொல்லலை, பட் அது நீங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னும் பயணப்படுவதற்கு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா திருவாசகத்தெல்லாம் வந்து திருவாசகத்துக்கு ஒரு கதார் ஒரு வாசகத்துக்கும் ஒரு கதார்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ திருவாசகத்தை படித்து 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 என்ன ஆகுதுன்னா சும்மா அது கலந்துரும், உள்ளுணர்வாக உள்ளே கலந்துரும், கலந்துருச்சுன்னா உங்களுக்கு கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். ஆனால் இன்னும் நீங்கள் நல்லா டீப்பாக திருவாசகத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்ல வருது, என்ன ஈசனை பற்றி முழுமையாக வரும். அப்போ நீங்கள் ஓ இறைவன் என்பவன் இப்படி இருக்கிறானா, ஓ இறைவனுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணலான்னு பார்த்தீங்களா, ஓ கடைசியில் முடியாமல் போச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா டீப்பாக டச் ஆகும்போது தானே உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஏதோ நம்ம படிக்கிறோம் போகிறோம் வரோம் அப்படின்றது இல்லாமல் அதோட உணர்வு புரியணும் அப்படின்னா, அந்த உணர்வு உங்க கூட கலக்கணும் அப்படின்னா அதோட அர்த்தம் புரியணும்.
அந்த அர்த்தம் புரிஞ்சிச்சுனாதான் அந்த உணர்வோட கலக்கும். அப்போ அதனால தான் சிவாக்கியர் என்ன சொல்றாரு, நான்கு வேதம் ஓதுவீர் ஞான பாதம் அருகிலீர் பாலுடே நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆலனுண்ட கண்டனான் அகத்துலே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வளவோ வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்ல வந்து விஷயங்கள் வந்துருச்சு, அப்பதான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் தேடி படிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சிவாக்கியர் பாடலுக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் அப்படின்னா தாராளமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒரு யூடியூபர் நீங்க சிவாக்கியர் பாடல் விளக்கம் சொல்லி அடிச்சிங்கன்னா வரும், சிவாக்கியர் பாடல் வரிகளின் விளக்கம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். எப்படி வேணா நீங்க சர்ச் பண்ணி அந்த விஷயத்த எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஈஸியா எடுத்துட முடியும். அப்படி இல்லையா, நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் போட்டு கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அதுவே உங்களுக்கு உணர்த்தும், உள்ளேருந்தே அது அந்த பாடல் உங்களுக்கு உணர்த்தும். இதை தான் சொல்ல வருது அந்த பாடல்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்தும். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உணர்வோட கலக்க ஆரம்பிக்கும். அந்த உணர்வோட கலக்க ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தில் இன்னும் மென்மேலும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்டு. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.